ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 20, 2019 நடப்பு நிகழ்வுகள். தமிழகம், இந்தியா மற்றும் உலகில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம். முதலாவது தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தில் குடிசை வீடுகளில் வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு எந்த ஆண்டுக்குள் அரசு சார்பில் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதற்கான விடை 2023. பட்டா மாறுதலுக்கான படிவங்களை கணினி மூலம் மாற்றம் செய்யும் ஸ்டார் 2.0 மென்பொருள் விரிவாக்க திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான விடை தமிழ்நாடு. பதிவுத்துறையில் நகர்ப்புற பகுதிகளில் ஆவணப்பதிவு செய்தவுடன் பட்டா மாறுதலுக்கான படிவங்களை கணினி மூலம் மாற்றம் செய்யும் ஸ்டார் 2.0 மென்பொருள் விரிவாக்க திட்டத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். தேசிய நிகழ்வுகள். அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு நிதியளிப்பதற்காக எந்த அமைப்பு சுப்ரா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? இதற்கான விடை SERB, அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியம் SERB. அதிநவீன அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு நிதியளிக்கும் வகையில் சுப்ரா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. உலக நிகழ்வுகள். 2019 ஆண்டிற்கான இந்திய பசிபிக் மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது? இதற்கான விடை ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இந்தியா பசிபிக் மாநாடு ஆகஸ்ட் 12 நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்தியாவுடனான கடல்சார் பாதுகாப்பில் கூடுதல் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் லிண்டா ரெனால்ட்ஸ் தெரிவித்துள்ளார். பொருளாதார நிகழ்வுகள். ஐக்கிய நாடுகள் கீழ் இயங்கும் அமைப்புகளின் நிர்வாகத்தை மேம்படுத்த உதவ இந்தியா எவ்வளவு கோடி ஐநாவுக்கு அளித்துள்ளது? இதற்கான விடை 7 கோடி. ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் சையது அக்பருதீன். நியமன செய்திகள். தமிழ்நாடு சீனியர் கிரிக்கெட் அணி தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை TVASU. துணை பயிற்சியாளர் RPRASANNA. இலங்கை ராணுவத்தின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஹவேந்திர சில்வா. முக்கிய தினங்கள். உலக புகைப்பட நாள் அதாவது வேர்ல்ட் போட்டோகிராபி டே எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை ஆகஸ்ட் 19. விளையாட்டுச் செய்திகள். சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனை யார்? இதற்கான விடை டேனில் மெத்வதேவ் மற்றும் மேடிசன் கீஸ். டேனில் மெத்வதேவ் ரஷ்ய வீரர், மேடிசன் கீஸ் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை. 2019 ஆண்டிற்கான உலக மாஸ்டர்ஸ் நீச்சல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழ்நாடு நீச்சல் வீரர் யார்? இதற்கான விடை அரவிந்த நைனார். 2019 ஆண்டிற்கான உலக மாஸ்டர் நீச்சல் போட்டி தென்கொரியாவில் நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான 100 மீட்டர் பட்டர்ஃபிளை பந்தயத்தில் தமிழ்நாடு வீரர் அரவிந்த் நைனார் வெண்கலப் பதக்கம் வென்றார். நேற்று பார்த்த 5 கேள்விகளுக்கான விடைகள் இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவது கேள்வி. சமீபத்தில் மத்திய அரசு எந்த மாநிலத்தில் உள்ள கோசி மற்றும் மீச்சி நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? இதற்கான விடை பீகார். 2வது கேள்வி. ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட அதிக வருவாயிட்டும் விளையாட்டு வீராங்கனைகள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த விளையாட்டு வீராங்கனை முதலிடத்தில் உள்ளார்? இதற்கான விடை PV சிந்து. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த மாதத்திலிருந்து 24 மணி நேரமும் மின்னணு பண பரிமாற்ற சேவை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? இதற்கான விடை டிசம்பர் 2019. 4வது கேள்வி. ஜீவன் அமர் என்ற காப்பீட்டுத் திட்டத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான விடை LIC. பொருளாதார சிந்தனை குழுவான தேசிய பயன்பாட்டு கவுன்சில் 2019-20 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவாக இருக்கும் என கணித்துள்ளது? இதற்கான விடை 6.2%. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகள். முதலாவது கேள்வி. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எந்த இரு பங்கு சந்தை நிறுவனங்கள் இணைந்து குஜராத்தில் செயல்பட ஒப்புதல் வழங்கியுள்ளது? 2வது கேள்வி. மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் எந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் இயங்குவதற்காக 5595 மின்சார பேருந்துகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது? 3வது கேள்வி. எந்த அமைச்சர் சமக்ரா சிக்ஷா ஜெல் சுரக்ஷா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது? 4வது கேள்வி. சமீபத்தில் குடியரசுத் தலைவர் எத்தனை தலைவர்களுக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தார்?
ஐந்தாவது கேள்வி, எழுச்சி இந்தியா என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியரின் பெயர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்விகளுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இதற்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்க வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, நாளைக்கு இதற்கான விடைகள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்தி அகாடமியில டிஎன்பிசி மேக்ஸ் ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் உங்களுக்காக ஆஃபர் பண்றோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றபடி மொபைல், லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப்ல பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பத்தின மேலும் தகவல்களுக்கு 9884222249 என்ற நம்பருக்கும் அல்லது www.shakthiiacademy.com என்ற வெப்சைட்லையும் இதற்கான டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய நடப்புகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.